வணக்கம். எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார். ஸோ 2 நாட்களுக்கு முன் டிஎன்பிஎஸ்சி Group 4 நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கிறது. 6000 காலி பணியிடங்களுக்கு மேல் இருக்கிறது. ஸோ 6000+ வேகன்சிஸ் இருக்குது. இனி ஃப்யூச்சரில் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தில் நோட்டிஃபிகேஷன் ஒரு வேகன்சிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது வழக்கம்தான். ரைட், ஓகே. ஸோ கடந்த 1 ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு முக்கியமான எக்ஸாம் இந்த Group 4 தான். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம். இந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் மினிமம் அப்பியர் ஆவாங்க, கன்ஃபார்மாக 18லேருந்து 20 லட்சம் பேர் அப்பியர் ஆவாங்க. ஆனால் அந்த 20 லட்சம் பேரும் போட்டியாளர்கள் கிடையாது. அதில் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஒரு 50,000 பேர் கண்டிப்பாக போட்டியாளர்கள் தான். ஆனால் அந்த 50,000 பேருக்கும் முழுசாக வேலை கிடைக்காது, சரிங்களா? அதில் நல்ல டாப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற 5,000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வேலை கிடைக்க போகுது, அதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ அப்படின்னா இந்த டாப் 5,000க்குள்ளே வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கோர் முக்கியம். புரிச்சுன்னா மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு பார்த்துட்டிங்கன்னா 1.5 மதிப்பெண், ஒரு கேள்விக்கு 1.5 மார்க். அப்படின்னா மொத்தம் வந்து 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். எத்தனை மார்க் எக்ஸாம் நடக்கும்? 300 மார்க் எக்ஸாம் நடக்கும். புரிச்சுங்களா? அப்படின்னா இதில் ஒரு 170 கேள்விகளுக்கு மேல் சரியாக விடை அளிச்சிருந்துச்சுன்னா, புரிச்சுங்களா, ஒரு 255+ அல்லது 255 எடுத்தால் கன்ஃபார்மாக 100% ஜாப் கிடைக்கும். ஆனால் இந்த 170+ க்வெஸ்சன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ, சரிங்களா? ஸோ இது வந்து ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகரியை பொறுத்து 150 கேள்விகள் சரியாக இருந்தாலும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. டைப் ரைட்டிங் அப்பர் லோயர் இருந்துச்சுன்னா இன்னும் கட் ஆஃப் குறையலாம். பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வேரி ஆகும். இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 170 கேள்விகளுக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக Group 4 ஒரு விரும்பக்கூடிய வேலை கிடைக்கும், சரிங்களா? பார், 170 க்வெஸ்சன்ஸ் எப்படி எடுக்கலாம், கரெக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இந்த க்வெஸ்சன்ஸை 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் தமிழ். தமிழ்ல இருந்து 100 கேள்விகள் வரும், புரிச்சுங்களா? இதுல 90+ கேள்விகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் நல்ல பூஸ்ட் ஆகும். 90 அல்லது 90+ க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th ஸ்கூல் புக். ஸோ இதில் வந்து பொறுத்தளவுக்கு பழைய புக்காக புது புக்காக அப்படிங்கிற டவுட்லாம் வேண்டாம், புது புக்கே படிங்க. இப்போ அவைலபிளாக இருக்கிறது புது புக் தான். ஸோ புது புக்கை படித்தாலே போதுமானது, பழைய புக்கா புது புக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷனாக வேண்டாம். அதே மாதிரி 11th and 12th புக்கில் சிலபஸ்க்கு சம்மந்தமான டாபிக்ஸை மட்டும், 6th to 10th புக் தரவாக இருக்கணும், பின் பாயிண்டடாக 11th and 12th புக்கு. புரிச்சுங்களா? தேவைப்படக்கூடிய சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும். அப்படின்னா முதல் சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும், ஓகே. அடுத்தது என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வெப்சைட்டில் ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க PDFல. அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படிங்க, கன்ஃபார்மாக லாஸ்ட் டைம் நிறைய கேள்விகள் அந்த மெட்டீரியல்லேருந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதில் ஜென்ரல் தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை படிங்க, புரிச்சுங்களா? இலக்கணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ் கவனிங்க. புரிச்சுனா டிஏ ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் தான் 100% கிளியர் பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது, புரிச்சுங்களா? ஸோ தமிழில் அதிகமான ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ஒரே கான்செப்ட், 6th to 10th புக் தரவாக இருக்கணும். 11th and 12th புக்கு செலக்டட் டாபிக்ஸ் தரவாக இருக்கணும், ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல். என்னென்னா இந்த ஸ்கூல் புக்கில் பழைய புக்கில் புது புக்கில் என்ன இருக்கோ அதை கம்பைல் பண்ணி தான் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது ப்ளஸ் ரைட் ஆஸ் மெனி டெஸ்ட் ஆஸ் பாசிபிள். எத்தனை டெஸ்ட் எழுத முடியுமோ எழுதுங்க, புரிச்சுங்களா? இன்னைக்கு யூடியூப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய PDF டவுன்லோட் பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ரிவிஷனில் ஸ்ட்ராங் ஆகுறீங்கன்னு அர்த்தம், புரிச்சுங்களா? இத்தனை டெஸ்ட் தான், அத்தனை டெஸ்ட் தான் லிமிட் சொல்ல. எத்தனை டெஸ்ட் வேணாலும் எழுதுங்க, எந்த அகாடமியில் வேணாலும் எழுதுங்க, எந்த ஃப்ரீ கோர்ஸஸையும் பயன்படுத்திக்கிங்க. கோச்சிங் சென்டர் போனால் தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல்லாம் ஒன்றும் கிடையாது, புரிச்சுங்களா? யூடியூப்பை பார்த்தே கிளியர் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, புரிச்சுன்னா? கோச்சிங் சென்டர் போகிறப்போ உங்களுடைய வேலை கொஞ்சம் எளிமையாகும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட் இன்புட் போட்டிங்கன்னா நீங்களே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ தமிழில் 90+ எடுக்கிறதுக்கு இதுதான் வழி. 6th to 10th புக் தரவா படிக்கணும், 11th and 12th செலக்டட் சாப்டர், சிலபஸ்க்கு எந்த சாப்டர் சம்மந்தம் இருக்கோ அதை படிக்கணும், கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் தரவா படிக்கணும். படிச்சுட்டு எவ்வளோ டெஸ்ட்டு முடியுதோ எழுதுங்க, எந்த அகாடமியில் வேணால் டெஸ்ட் எழுதுங்க, 100% சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? ஸோ எப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 90+ மார்க் தமிழில் பாசிபிள், பொது தமிழில் பாசிபிள். செகண்ட், அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆப்டிடியூட், அதாவது யூனிட் 10 மேக்ஸ். இதுலேருந்து 25 கேள்விகள் வரும்,
இருபது பிளஸ் கேள்விகள் எடுக்கணும், அப்பதான் வந்து ஓவரால் ஸ்கோர் 170 பிளஸ் ரீச் பண்ண முடியும். புரிச்சுங்களா? ஸோ அப்படின்னா 25 கேள்விகள் வரும், அதுல 20 கேள்விகளுக்கு மேல் சரியா இருக்கணும். சார் 25 அடிப்பாங்க. இது அடிக்கிறது ரொம்ப எளிமைதான். மேக்ஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு மேக்ஸ் வராது சார், மேக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு பயமெல்லாம் படவே வேண்டாம். எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃபா இருக்கும் அந்த சப்ஜெக்ட் திரும்பி திரும்பி படிச்சிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா மாறிடும். புரிஞ்சுங்களா? ஸோ ஆப்டிடியூடை ஃபஸ்ட்டு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜென்ரல் தமிழ் ஒரு நாளில் முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது, 2 மாதம் 3 மாதம் ஆகும் முழுசாக படிக்கிறதுக்கு. ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வேகமாக முடிச்சிடலாம், கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்குது, அந்த டாபிக்ஸை வேகமாக முடிச்சிடலாம். அப்படிங்கிறப்போ ஏஸ் சூன் அஸ் பாசிபிள் ஆப்டிடியூட் சிலபஸை வேகமாக முடிங்க, கவர் பண்ணுங்கள். டாபிக் பை டாபிக் கவர் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்லாம் போகாதீங்க. கண்டிப்பாக ஆப்டிடியூடை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. புரிச்சுங்களா? இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கொஸ்டின் நான் ஆன்லைனில் வெறும் ஒரே 30 செகண்டில் சால்வ் பண்ணி காட்டுவேன். அதை பார்த்துட்டு என்னென்னா ஸ்ட்ரெஸ் தான் ஆவாங்க. அதே மாதிரி சில லாஜிக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் போடுவாங்க. ட்ரிக்னு ஒன்று மேக்ஸில் கிடையவே கிடையாது, ஃபாலோ பண்ணாதீங்க. கண்டிப்பாக ட்ரிக்ஸை மட்டும் நம்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஃபார்முலா மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, ஃபார்முலா மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஃபார்முலா மெத்தடை திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 100% சொல்கிறேன், ஒரு கேள்வியை சால்வ் பண்ணுறவங்களுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா புரிச்சுன்னா அந்த மாதிரி கேள்விகளை ஒரு 10 முதல் 15 முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு 1.5 to 2 நிமிஷம் தான் ஆகும். அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு 25 கேள்விகளை கொடுத்து 2 மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருனாலே முடியும். ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த லிமிட்டட் டைம்குள்ளே 25 கேள்விகளை முடிக்கணுங்கிறது தான் டஃப். மேக்ஸ் கொஷின் கடைசி 25 இல்லாட்டி ஃபஸ்ட்டு 25 அப்படின்னு வந்து கூட பிரச்சனை கிடையாது, அப்படி கிடையாது. மேக்ஸ் கொஷின் ஷஃப்ளாகி கொஷினுக்குள்ளே செட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் தமிழ் தான், செகண்ட் 100 கொஸ்டினில் முதல் 5 கேள்விகள் மேக்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் 50 to 55 வரைக்கும் கூட மேக்ஸாக இருக்கலாம், அந்த செட்டை பொறுத்து தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்படிங்கிறப்ப மேக்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் கொஸ்டின்ஸாக வராது, அங்கங்கே காணப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நிறைய இப்போ இன்றைக்கெல்லாம் வந்து சோர்ஸ் ரொம்ப வைடு, இங்கேருந்தா கொஸ்டின்ஸ் எடுக்கணும், அங்கேருந்தா கொஸ்டின்ஸ் எடுக்கணுங்கிற கான்செப்ட்ல இல்லை. ஸ்கூல் புக்கில் கொஸ்டின்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நெட்டில் வந்து கொஸ்டின்ஸ்னு போட்டீங்கன்னா 10% கொஸ்டின்ஸ். புரிச்சுங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போடலாம். இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க மேக்ஸ் கொஸ்டின்ஸை அந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் படிங்க, படிச்சுட்டு எக்ஸசைஸ் சம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்ஸில் 25 to 25 எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, குறைஞ்சபட்சம் 20 எடுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு 25 கொஸ்டினில் 10 கொஸ்டின் கண்டிப்பாக ஈஸியாக தான் கேட்பாங்க, டெட் ஈஸியாக. மிச்சம் இருக்க 10 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டடாக கேட்பாங்க. 5 கொஸ்டின் ரொம்ப ஹார்ட், ஹார்டுங்கிறது என்னன்னா அதிகமான நேரம் எடுக்கும், சால்வ் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் கான்செப்டே கிடையாது. ஸோ அந்த 25 கேள்விகளும் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வரும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ரெண்டு பொறுத்தளவுக்கு, தமிழை பொறுத்தளவுக்கு அதிகமான டெஸ்ட்டுகள் எழுதணும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட்டை விட ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணும். டெய்லி மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது என்ன பண்ணுங்கன்னா தமிழ் படிங்க, 2 மணி நேரமாவது தமிழ் படிக்கணும். ஒவ்வொருத்தருடைய ரீடிங் கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாதிரி, சிலர் வந்து 2 மணி நேரத்துலேயே நிறைய லெசன்ஸ் கவர் பண்ணுவாங்க, சிலர் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தாதான் 2 லெசனே கவர் பண்ணுவாங்க. இது உங்களுடைய ரீடிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் டைம் டிபெண்ட் ஆகும். 2 மணி நேரம் மினிமம் படிக்கணும். புரிச்சுங்களா? மேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 45 நிமிஷமாவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அல்லது 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மேக்ஸுக்கு மட்டும் ஒதுக்கணும். புரிச்சுக்கலாம்? நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ், நீங்கள் கண்டிப்பாக கிளியர். நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல. புரிச்சுக்கலாம்? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஜனவரியில் இருந்து மே வரைக்கும் படிங்க. புரிச்சுங்களா? பெரும்பாலான கேள்விகள் இப்போ இருக்கிற ஜனவரியிலிருந்து, இந்த 2024 ஜனவரியில் இருந்து தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்போ இருந்து தினமணி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தாலே கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு பலன் தரும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸில் சோசியல் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. சார் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கறது? சார் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சயின்ஸ்க்கு கொடுக்க வேண்டாம், சோசியல் சயின்ஸ்க்கு கொடுங்க. இப்போ வர வர தேர்வுகளில் சயின்ஸ் சார்ந்த கேள்விகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு, சயின்ஸ் கொஸ்டினுமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாறிடுச்சு. பிரச்சனை புத்தகத்தில் இருக்கக்கூடிய அப்படியே விஷயத்தெல்லாம் காப்பி பண்ணி கொடுக்கறது கிடையாது. இப்போல்லாம் வந்து அறிவியலிருந்து கேள்விகள் வந்தாலும் அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமானதாக இருக்குது. புரிச்சுனா சோசியல் சயின்ஸு 6th to 10th புக், சயின்ஸும் 6th to 10th புக் டைம் இருந்தால் படிக்கலாம். புரிச்சுங்களா? அல்லது புக் பேக் கொஸ்டின் பாக்ஸ் டேட்டாவாக சயின்ஸில் படிச்சுக்கோங்க. என்ன பொறுத்தளவு கான்செப்ட் என்னன்னா, சயின்ஸை நல்லா தரவாக படிச்சுட்டு போனீங்கனாலும் எத்தனை கொஸ்டின் வருதோ கண்டிப்பாக பாதி கொஸ்டின் அடிச்சிடலாம். சயின்ஸை படிக்கவே படிக்காமல் போனாலும் புரிச்சுங்களா, 10 கொஸ்டின் வந்தால் 5 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஓகே. ஸோ சயின்ஸை படிக்க வேண்டாம்னு சொல்லலை, சயின்ஸை படிங்க.
அட்லீஸ்ட் இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி புக் பேக்கு, பாக்ஸ் டேட்டா இதையாவது ஃபாலோ பண்ணுங்க. புக் பேக்கில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. அதில் ஒன் வேர்ட் டூ வேர்ட் ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அந்த பத்திகளையும் படிங்க. புக் பேக் கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு சொல்ல வரேன், அதில் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் படிக்கணும். புரிச்சுங்களா? அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதுக்கான என்ன பேராகிராஃப் இருக்கோ அந்த பேராகிராஃபையும் படித்து வச்சுக்கணும். புக் பேக் படிங்க, ப்ளஸ் பாக்ஸ் டேட்டாஸ், புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் டேட்டாஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சயின்ஸுக்கு. புரிச்சுங்களா? கண்டிப்பாக எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டாலும் சயின்ஸில் அதில் பாதிக்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம் இது ரெண்டை படித்தாலே. ஓகே, சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த் டு டென்த் புக் தரவா படிங்க. சோஷியல் சயின்ஸில் வந்து கண்டிப்பாக என் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 கேள்விகள் கண்டிப்பாக கேட்பான், 50 க்வெஸ்சன்ஸ் டெஃபினட்டாக கேட்பான். அதில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. புரிச்சு, தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு எக்கானமி, புரிச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழகத்தின் வரலாறு, சங்ககாலம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான இன்புட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் சோசியல் சயின்ஸ்லேருந்து வரும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த 50 கேள்விகள் மிகவும் சுலபமாக இருக்கும். சிக்ஸ்த் டு டென்த்து புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், 100% கிளியர் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா வரக்கூடிய 50 சோசியல் சயின்ஸ் கேள்வியில் கண்டிப்பாக 35+ எடுக்க முடியும், 35+ எடுக்க முடியும். சிலர் 40 கொஸ்டின்ஸ் கூட எடுப்பாங்க, சிலர் 40 கேள்விகள் கூட எடுக்கலாம். சயின்ஸை பொறுத்தளவுக்கு 10 கேள்விகள் வரைக்கும் வரலாம். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருந்தாலே 10ல 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கவர் ஆயிடும். 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் புக் பாக்ஸ் டேட்டா, நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை வச்சு, அந்த புக் பேக் கொஸ்டினே வரும்னு சொல்ல வரல, புக் பேக் கொஸ்டின்ஸை வச்சு அதுக்குள்ளே இருக்க பத்திகள்லேருந்து கேள்விகள் கேட்கப்படலாம். புரிச்சுங்களா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேள்விகள், ஒரு 10 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கரண்ட் அஃபேர்ஸை படித்தீங்கன்னா 10 கேள்வியும் கேட்குறாங்களா, கண்டிப்பாக 8 கேள்வி வரைக்கும் கரெக்ட் ஆயிரும், அல்லது ஒரு 5+7 கொஸ்டின்ஸாவது கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், 170 மேலே கேள்விகள் எடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? 90 மார்க் வந்து தமிழில், தமிழில் வந்து 90லேருந்து 95 வரைக்கும் ட்ரை பண்ணணும். 100 அடிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 90லேருந்து 95 அடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? அந்த புக்கு இந்த புக்கு அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் கன்ஃபியூஸவே ஆக வேண்டாம். ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல், 11th 12th சிலபஸ்க்கு சம்மந்தப்பட்ட புக், ஃபஸ்ட்டு புக்கை படித்து முடிங்க, அதுக்கப்புறம் சிலபஸை வச்சு புக்கை ரிவைஸ் பண்ணுங்க. புக்கை படிக்கவே சொல்ல, சிலபஸை வச்சு புக்கை ரிவைஸ் பண்ணுங்க. ரைட்? ஓகே. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ஆப்டிடியூட்ல 20லேருந்து 25, 20 எடுக்கலாம், 25 எடுக்கலாம். புரிஞ்சுங்க? நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸு, சிக்ஸ் டு டென்த் புக் தரவா படிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கேள்வி வரைக்கும் கன்ஃபார்ம் அடிக்கலாம். 50 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, 50 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சம்டைம் 50ஆகவும் இருக்கலாம், 45ஆகவும் இருக்கலாம் கொஸ்டின்ஸு, சில டைம் 50 மேலேயும் கேட்கலாம். 50 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வரைக்கும் எடுக்கலாம். சயின்ஸு 10 கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுங்களா, 7லேருந்து 10 அடிக்கிறவங்க கூட இருக்காங்க. சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்காங்க, சயின்ஸ் நல்லா படிக்கிறவங்க 7லேருந்து 10 கேள்வியுமே அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. புக் பாக்ஸ் டேட்டாவும் புக் பேக் கொஸ்டின்ஸையும் நல்லா தரவாக கவர் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ரைட்? ஓகே. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கன்ஃபார்மாக அடிக்கலாம். சரிங்களா? இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே, 110, 150, 157, 167 உங்களுடைய ஸ்கோர் 120, 165, 175, 183 கண்டிப்பாக வரும். ஓகே, 160, 165, 175, 183 இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து 167 கொஸ்டின்ஸ்லேருந்து 183 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை இனிஷியேட் பண்ணுற விதமாக திங்கக்கிழமையிலிருந்து இரவு 8 மணிக்கு, தினமும் இரவு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்கப்படும். புரிஞ்சுங்களா? அந்த டாப்பிக்லேருந்து 25லேருந்து 35 கேள்விகள் கேட்கப்படும். ஃபஸ்ட்டு நம்ம புக் வைஸாகவே ட்ராவல் பண்ணுவோம். திங்கக்கிழமை 6th book term 1, 6th book term 2 50 கேள்விகள் லைவ் டெஸ்ட்டாக வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோசியல் சயின்ஸு, சயின்ஸு, மேக்ஸு, தமிழ், இது அனைத்திற்குமே டெய்லியும் குரூப் 4 தேர்வு நடக்கும் வரை டெஸ்ட் வைக்கப்படும். குரூப் 4 தேர்வுக்கு முன்னாடி 5 நாள் தமிழ்நாடு லெவலில் நம்மளே வந்து மாக் டெஸ்ட் நடத்துகிறோம். அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை பயன்பெறுங்க. இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. வீட்டிலிருந்து படிப்பவர்களும் இந்த முறையை பின்பற்றுங்கள். புரிஞ்சுங்களா? கோச்சிங் சென்டர் ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு பிடிச்ச ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஐடியாலஜி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா, வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த சஜஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். தேங்க்யூ வெரி மச்.